Mani bala! Mani bala! மரியாதையா அக்கான் கூப்பிட்டு இல்லாட்டி உங்க அம்மாட போய் சொல்லிடுவேமா. என்னது அக்கான் கூப்பிடணுமா? யாருக்கானே எங்க அம்மா கிட்ட போட்டு கொடுத்துதானே நான் தலையில கொட்டுவாங்கடா. என்ன மறந்துருச்சா? நமக்குள்ள என்ன கிரேசு, நீ மணிபாலனே கூப்பிட்டுக்கோய. அந்த பயம் இருக்கணும். அது சரி, திவ்யா வேங்க தெரியலையே. அப்ப பார்க்கும் போது மகா கூடையும் பாக்கியா கூடையும் பாட்டுக்கு பாட்டு விளையாட்டு இருந்தா நானும் வர்றேன்னு சொன்னேன். அவங்க சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. லூசு திவ்யா வேங்க. இருடி உங்க அம்மான்னு சொல்றேன். என்ன திவ்யா இங்க உட்காந்துருக்க? அது இல்லப்பா, இனியோட ஹாலிடே வேற முடியுதுல. நாளைக்கு வேற ஸ்கூலுக்கு போகணும், அதான் இப்படி இருக்கேன். ஸ்கூலுக்கு போகவா இப்படி அழுகிற சின்ன குழந்தை மணிக்கு? ஸ்கூலுக்கு போகலாம் இல்லை, எங்க ஸ்கூல்ல காயத்ரி மேடம்னு ஒரு மேடம் இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணாலும் திட்டுவாங்க. பேசினா திட்டுவாங்க, உட்காந்தா திட்டுவாங்க, திட்டிக்கிட்டே இருப்பாங்க. மொத்தத்துல அவங்க ஒரு ராட்சசி. என்ன திவி, அப்ப அவங்க ஸ்கூல்ல எல்லாரும் இப்படிதான் இருப்பாங்களா? டே, எங்க ஸ்கூல்ல தா இல்லன்னு ஒரு சார் இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி எல்லாருக்கும் பிடிக்கும். சப்ஜெக்டையே ஸ்டோரியாக தான் சொல்லி தருவாங்க. சார் கிளாஸில் தான் ஆடுவோம், பாட்டு பாடுவோம், ஜாலியாக இருப்போம். இன்னொன்று தெரியுமா, எல்லாருக்குமே சாக்லேட் கொடுப்பாங்க. ஃபஸ்ட் மார்க் எடுத்தா பெரிய சாக்லேட், செகண்ட் மார்க் எடுத்தா குட்டி சாக்லேட், தேர்ட் மார்க் எடுத்தா அதுக்கும் குட்டி சாக்லேட். இதெல்லாம் ஓகே, அந்த காயத்ரி மேடம் தான். குட் மார்னிங் சார். மார்னிங். உட்காருங்க உட்காருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வழக்கம் போல எல்லாத்தையும் திட்டாங்க சார். அதான் சார், பசங்க சைலண்ட் ஆயிட்டாங்க சார். ஓ சரி, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஜெக்ட் குழப்பலாம். என்னடா ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு. அதான்டா எனக்கும் புரியல. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளாம் எதுக்கு ஸ்கூலுக்கு வர்றோம் யாருக்கா தெரியுமா? ஓகே 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 ஓகே. எனி ஒன் படிக்கிறதுக்கு சார். படிக்கிறத புக்ஸ் இருக்கு, வீட்டிலே உட்காந்து படிக்கலாமே. அப்போ எதுக்கு ஸ்கூலுக்கு வர்றோம்? ஓகே ஓகே உட்காருங்க. வேறு யாரோ ஒருத்தர் சரியான பதில். ஆ சார், தெரியாத விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு தானே சார் நம்ம ஸ்கூலுக்கு வந்திருக்கோம். அதுவும் பெரிய ஆளாகி பிஸ்னஸ் மேன் ஆகாதானே சார்? குட், சிட் டவுன். இப்படி உங்கள் லைஃப்பில் டாக்டர், டீச்சர், பிஸ்னஸ் மேன் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இதெல்லாம் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் டேய் வாழு, ஏதோ சொல்ல வர இருந்து சொல். பெரிய வீடு பெரிய காரு வாங்கி கல்யாணம் முடிச்சுட்டு போக வேண்டியதானே சார்? இன்னும் தப்பாக சொல்லிட்டோமோ நினச்சேன்டா. ஜான் இருந்துட்டு மூலம் பேசுகிறேன். உட்கார். தேங்க்யூ சார். ஓகே ஓகே ஓகே. இப்படி தான் நம்ம எதுக்கு ஸ்கூலுக்கு வரோன்னு தெரியாமே வந்துட்டுருக்குறோம். புக்ஸை படிக்கிறதுக்கு மட்டும் இங்கே வரல, இந்த சொசைட்டியில் எப்படி வாழணும் அப்படிங்கிறத கற்றுக்கிறதுக்கு தான் இங்கே வந்திருக்கோம். இந்த பூமியில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதம் பேசுகிறதுக்கு, பழகிறதுக்கு இப்படி சொல்லிகிட்டே போகலாம். அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத ப்ராக்டிக்கலாக கற்றுக்க தான் ஸ்கூல். அதுக்காக நெருப்புனா சுடும், அதை படித்தா மட்டும் போதாது, கையை விட்டுப்பார்னு சொல்ல வரல. எதை ப்ராக்டிக்கலாக பண்ணணும், எதை பண்ணக்கூடாதுன்னு ஒரு நாலேஜ் இருக்கு, அதை கற்றுக்கிறதுக்கு தான் ஸ்கூல். இப்போது நீங்கள் இங்கே ஸ்டூடெண்ட்ஸாக இந்த சீட்டில் உட்காந்துருக்கீங்க. நாளைக்கு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி போலீஸ், ஆர்மி இப்படி எங்கெல்லாமே இருப்பீங்க. பட் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த சொசைட்டியில் இப்போ நீங்கள் கற்றுக்கிற விஷயந்தான் உங்கள் ஆள் மனசில் இருக்கும். நல்லதை மட்டும் நினைங்க, அது உங்களை கெட்டதை நினைக்க கூடாது. இங்கே யார் என்ன சொன்னாலும் உடனே நம்பிடாதீங்க.
ஏன் எதுக்குன்னு கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்டால் மட்டும்தான் விடை கிடைக்கும். வெறும் காதுகளுக்கு இல்லை. இங்கே ஸ்கூல் வேறு, சொசைட்டி வேறு கிடையாது. ரெண்டுமே ஒன்று தான். நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோமோ அப்படி தான் ரிப்ளையும் வரும். ஸோ லவ் அவர் சொசைட்டி. சார், என்னோடய ஸ்பெக்ஸை மறந்துட்டேன், அதை எடுத்துக்கலாமா? ஷார் ஷார். சார், நீங்கள் சொன்ன விஷயம் பசங்களுக்கு புரிஞ்சிச்சா இல்லையான்னு தெரியல, எனக்கு நல்லா புரிஞ்சுது. தேங்க்யூ சார். மேடம், ஒன்றே ஒன்று தான் மேடம், இந்த பசங்களுக்கு ஸ்கூலில் டீச்சர்ஸ்லாம் ஒரு பேரண்ட்டாகவும் வீட்டில் பேரண்ட்லாம் ஒரு டீச்சராக இருந்தால் போதும். நிச்சயம் இந்த சொசைட்டியில் பயங்கரமாக வேறு லெவலில் சாதிப்பாங்க மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். என்ன பசங்களா, நெக்ஸ்ட் டாபிக் போகலாமா? படிக்கிட்டு வாடா, நடை போட்டு கல்வி பயின்று வெற்றி கொள்வோம் வாடா.